ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு ஒரு முறை ராமானுஜரை போன்ற யுக புருஷர்கள் ஜகதாச்சாரியர்கள் அவதரிக்கிறார்கள் அவர்கள் செய்யும் முக்கியமான திருப்பணி யாதெனில் உபனிஷத்துக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற எந்த வாக்கியத்துக்கும் முரண்பாடில்லை பகவான் இப்படிப்பட்ட தான் இவைகளை நமக்கு உபதேசித்திருக்கிறான் இவைகளை சரிவர புரிந்து கொண்டு பக்தி பண்ணி முக்தி அடைய வேண்டும் என்ன நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் அத்தனையும் போக்கி விடுகிறார்கள் அதற்குத்தான் ராமானுஷரம் இப்பூவலகத்திலே அவதாரம் பண்ணினார் அவர் அவதரித்து ஒன்பது கிரந்தங்களை சாதித்தார்ங்கிறதை கீழேயே தெரிவித்தேன் எல்லா நூல்களும் என்றோ உள்ளன அப்ப தென்மொழிக்கு ராமானுஷர் என்ன செய்தார் என்ன நமக்கு சந்தேகம் வரும் ராமானுஷர் தமிழ் பிரபந்தங்களாகிற ஆழ்வார்களுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கும் எத்தனையோ கைங்கட்டங்கள் பண்ணி பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் என்ன ஒரு ஆச்சாரியர் தெரிவிக்கிறார் பாஷ்யக்காரர் ராமானுஷருக்கே இருக்கிற பெரும் பட்டப்பெயர் பெயர் ஸ்ரீ பாஷ்யத்தை சாதித்தார்னு சொன்னேனே ஆகையால் அவருக்கு பாஷ்யம் எழுதின பாஷ்யக்காரர் அவர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் வேதவியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதும் போது வெறுமனே சம்ஸ்கிருத நூல்களை மட்டும் ஆதாரமாக கொண்டு ராமானுஷர் எழுத மாட்டார் அப்படி பலர் எழுதி இருக்கலாம் ஆனா ராமானுஷர் ஒரு நூலை எழுதுகிறார்னால் ஆழ்வார்களுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் ஒரு கையிலே உபனிஷத்துக்களான வர வடமொழி வேதாந்தத்தை மற்றொரு கையிலே இந்த இரண்டையும் சரிவர கலந்துதான் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்தையே எழுதுகிறார் ஆனாலே ஆழ்வார்களுடைய பாசரத்திலையும் அத்தனை ஈடுபாடு வடமொழி வேதாந்தத்திலையும் அத்தனை ஈடுபாடு அதனால தான் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரிய சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ண வந்தார் இதுதான் வேத மார்க்கம் இதுதான் வேதாந்தம் சொல்லித்து ஆனா அதை அறுதியிடும் போது வெறுமனே வேதாந்தத்தை மட்டும் கையிலே கொள்ளாமல் உபய வேதாந்தம் வடமொழி வேதம் தென்மொழி வேதம் ராமானுஜருக்கு இரண்டும் இரண்டு கண்களைப் போலே ஒரு கண் வடமொழி வேதாந்தம் மற்றொரு கண் தென்மொழி வேதாந்தமான ஆழ்வார்களுடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த பிரபந்தத்தை எப்போது ராமானுஜர் தான் உண்டாலும் மிகவும் ஈடுபட்டு போவராம் ரெண்டே பாடல்கள் மட்டும் தெரிவிக்கிறேன் அப்புறம் நாம எங்க இருக்கோம்ங்கிற இடத்தை பத்தி சொல்றேன் பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் வெண்டிட எங்களி ராமானுஷமுனி வாழம் ராமானுஜர் யானையாட்ட நடை போடுகிறார் மற்றொரு சமயம் கரிமிக்க சென்னல் கடனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடல உண்டு தன் தடித்து அதனால் வலிமிக்க சீயமி ராமானுஷன் சிங்கத்த போல வீரு நடை போடுகிறார் ராமானுஷரே சிங்கத்தை போல நடப்பர் ராமானுஷரே யானைய போலே மதத்தோட நடப்பர் எப்போது சென்றால் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை நன்றா படிக்கிறார்னு வச்சுங்கோ அப்போ யானையாட்டம் நடப்பர் ஆழ்வாருடைய பாசுரங்களை நன்றா குடிச்சுவிட்டார்னு வச்சுங்கோ அப்ப சிங்கத்தை போல நடக்கிறார் நம்மாழ்வார் பாசரத் அனுபவிக்கிறார் ஆழ்வார் பாசரத் அனுபவிக்கிறார் அதுல ஈடுபட்டு அந்த அர்த்தங்களையெல்லாம் தன் மனத்திலே தேக்கிக் கொண்டு அது கொண்டுதான் ஸ்ரீபாஷ்யம்ங்கிற உயர்ந்த கிரந்தத்தையே சுவாமி சாதித்தார் அதனாலே ஆழ்வாராகட்டும் ஆச்சாரியர்களாகட்டும் எல்லாருக்கும் ராமானுசரத்துல என்ன பெருமைனால் உபய வேதாந்தத்தையும் நிர்வகித்தார் வடமொழி வேதாந்தத்தையும் தென்மொழியாகிற ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களையும் நன்கு நிர்வகித்தார் அது ஓரோரிடத்திலையும் நாம சேவிக்கலாம் இப்போ இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா அத்தியனோத்சவம்னு எவ்வளவு நன்றாக கொண்டாடப்படுகிறது இருபத்தி ஓரு நாள் உற்சவம் எல்லா தேவாலயங்கள்லையும் கொண்டாடப்படுறது இப்ப நடந்துருக்கிறதே அத்தியனோத்சவம் தான் இந்த அத்தியனோத்சவத்தினுடைய பதினோராவது நாள் அன்றைய தினம்தான் இராப்பத்து தொடங்கி வைகுண்ட ஏகாதசிங்கிற உற்சவம் அன்று தான் நடைபெறும் வைகுண்ட ஏகாசின்னு உலகம் முழுக்க பிரசித்தமா எல்லாரும் போய் சேவிக்கிற முல்லையோ அது இந்த அத்தியன உற்சவத்தினுடைய பதினோராவது நாள் அத்தியனம் பண்ணுதல்னா பாராயணம் பண்ணுதல் சொல்லுதல் ரெசடேஷன் சொல்லுகிற முல்லையோ அது எதை அத்தியனம் பண்ணுதல் தென்மொழி வேதாந்தமாகிற நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் அத்தியனம் பண்ணுதல் அது பகல் பத்து பத்து நாள் இராப்பத்து பத்து நாள் இருபத்தி ஓராவது நாள் கடைசி நாள் இப்படி இருபத்தோரு நாட்கள் அத்தியனோத்சவம் நடைபெறும் அதிலே பத்து நாட்கள் இங்கு இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் ராமானுஜர் மற்றுமுண்டான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் எழுந்தொருளி இருக்கிற தங்க மண்டபம் சுவர்ண மண்டபத்துக்கு பக்கத்துல தான் நாம இருக்கோம் ராமானுஜருடைய சன்னதி மூலமூர்த்தி நேரே அங்கெழுந்துருளி உள்ளார் அதற்கு நேர் எதிர்த்தாற் போலே அர்த்த மண்டபத்துக்கு வெளியில வந்தோம்னால் ரொம்ப ஆச்சரியமான மண்டபம் ஸ்வரண மண்டபம் இந்த மண்டபத்தினுடைய மேல நோக்கினால் அழகிய மணவாளன் பெரிய பெருமாள் திருவரங்கத்து பள்ளி கொண்ட பெருமாள் அவள் ரொம்ப ஆச்சரியமா சயன திருக்கோலத்திலே இருக்கிறாள் திருவரங்கம்னு சொன்னாலே ராமானுஷருக்கு பைத்தியமே பிடிச்சு போடுமா பொன் அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஷன் திருவரங்கத்துல எத்தனை நாள் வாசம் பண்ணிருக்கார் ராமானுஷர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூரிலே தேவக்கு பெற்றா போலே ஸ்ரீபெரும்புதூர் பெற்றது அந்த ஏற்றம் ஏற்றம் வளர்ந்ததத்தனையும் திருவரங்கத்திலே அது யசோதை கண்ணனை வளர்த்தார் போலே ராமானுஷர் அதுலவா ராமன்னா வச்சுங்கோ பலராமனுக்கு தம்பி பலராமானுஜன் பலராமனுக்கு தம்பியார் கண்ணன் தானே அப்ப கண்ணனே தான் ராமானுஜராக திருவு பண்ணினார் வேதாந்த தேசம் தெரிவிக்கிறார் ச ஏஷ அந்த பலராமனுடைய தம்பியான கண்ணனேதான் மறுபடியும் எதிராஜராக திரவுதாரம் பண்ணிருக்கிறார் சலாது யாதவ பிரகாஷா சமிதோதய சங்கராதி கருவஹா என்கிற ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார் அந்த கண்ணன் வேரல்லர் ராமானுஷர் வேரல்லர் அரங்கநாதனுடைய அனுகிரகத்தாலேயே ராமானுஷர் பிறந்தார் இந்த மண்டபத்தினுடைய மேலே அந்த ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறத சேவிக்கிறோம் அதற்கு கீழே தான் ஆதிகேசவ பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார் அருகிலே ராமானுஷரும் இருக்கிறார் பக்கத்துல எல்லா ஆழ்வாராச்சாரியர்களும் இருக்கிறார்கள் இது எதற்காக இன்னைக்கு நாம சேவிக்கும் பேர் பெற்றோம்னா ரெண்டு வேதாந்தத்தையும் ஒன்றாக கொண்டு இரண்டர்த்தத்தையும் மனசிலே தேக்கி கொண்டுதான் ராமானுஷர் இந்த ஸ்ரீபாஷத்தையே சாதித்தார்ங்கிறது முக்கியம் பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரம்தான் பகவத் ராமானுஜர் அடையாறு கமல தலர்மகள் கழ்வன் கை என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் தண்டும்ங்க வில்லும் புடையார் புடி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்ன விசையே இந்த பூதலம் மண்விசையிலே ஏன் ராமானுஷர் பிறந்தார்னா ரக்ஷிப்பதற்காக எது ரட்சிக்கும் சங்கம் சக்கரம் வில்லு கதை வாழ் பகவானுடைய ஐந்து ஆயுதங்களுடைய அம்சமாக திருவுதாரம் எண்ணினார் ஆதிசேஷனுடைய நேரே அவதாரம் பஞ்ச ஆயுதங்களுடைய அம்சமான அவதாரம் இப்படிப்பட்ட ராமானுஷரை இங்கு சேவித்துக் கொண்டோம் இனி பன்னெண்டாவது அத்தியாயம் ஸ்லோகத்தின் பொருள் பார்க்கலாம் நிந்தா பக்திமான்மே இப்படிப்பட்ட மனிதன் எனக்கு மிகப் பிரியமானவன் பக்திமான் அவன் என்னிடத்திலே பக்தி படைத்தவன் அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அர்ஜுனா என்று இப்போ கண்ணன் சொல்லிக் கொண்டு வருகிற நற்பண்புகள் அதை விளக்கக்கூடிய ஏழு ஸ்லோகங்கள் இருந்து பத்தொன்பது வரை அதில் இப்ப நாம கடைசி ஸ்லோகத்தில் இருக்கிறோம் அந்த பக்தன் கர்மயோகி எப்படி இருக்கிறான் துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி துல்லியமாக பாவிக்கிறான் சமமாக நினைக்கிறான் நிந்தையையும் ஸ்துதியையும் சமமாக நினைக்கிறான் நிந்தை ஒருத்தரை வைதல் வசவு பாடுதல் நிந்தித்தல் நன்னா திட்டுறது அது நிந்தா ஸ்துதி ஒருத்தரை புகழ்ந்து பேசுதல் ஆக புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகிய இரண்டையும் சமமாக கொண்டிருக்கிறான் துல்ல நிந்தாஸ்துதி மௌனி மௌனத்தை கடைபிடிக்கிறான் எங்கு எப்போது மௌனமாக இருக்க வேண்டுமோ நன்கு அதை அவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறான் மௌனி சந்துஷ்டா ஏன கேனச்சித் என எது அவனுக்கு கிடைத்திருக்கிறதோ சந்துஷ்டகா கிடைத்ததை கொண்டு சந்தோஷம் அடைந்து விடுகிறான் அநிகேதா அநிகேதா நிகேதனம் நிகேத்துன்னு சொல்றது வீட்டை குறிக்கும் அணிகேதா இல்லத்தில் ஆசை இல்லாதவன் ஒரு வீடு இருப்பதற்கு குடிசை இருந்தால் கூரை இருந்தால் திருப்தி பட்டு விடுகிறான் அதை விட்டுவிட்டு அது வீடாகணும் மச்சில் வீடாகணும் மாடி மாடி வீடாகணும் அதுக்கு மேல பங்களாவாகணும் வில்லாவாகணும் என்ன எதிர்பார்ப்பதில்லை அணிகேதா இருப்பதற்கு இடம் இருந்தால் போதும் அந்த இடமும் பெருமானுடைய திருவடி நிழலாக இருப்பின் அதைவிட கிடைக்கக்கூடியதில்லை என்கிற உயர்ந்த சிந்தனையோடே இருக்கிறான் அணிகேதா ஸ்திரமதி ஸ்திரமான புத்தி படைத்தவன் ஆத்மாவிடத்தில் உறுதி கொண்ட நெஞ்சு படைத்தவன் ஆத்மாவிடத்தில் உறுதியான அறிவு படைத்தவன் அவனிடத்துல எத்தனை பேசி எத்தனையோ அவன் புத்தியை கலைக்க பார்த்து ஆத்மாத்மான்னு பேசினதுக்கு உடல் அனுபவிக்க வேண்டியது எத்தனை இருக்கிறது தெரியுமா அப்படின்னு யார் கலைக்க பார்த்தாலும் கலங்க மாட்டான் ஸ்திரமதிகி உறுதியான நெஞ்சு படைத்தவனாக இருக்கிறான் பக்திமான் மே பிரியோ நரகா இப்படிப்பட்ட பக்திமான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அர்ஜுனா என்று கண்ணன் தெரிவித்து ஒரு கர்மயோகி பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டிய நற்பண்புகள் அனைத்தையும் இந்த ஸ்லோகத்தோடே முடிவுக்கு கொண்டு வருகிறான் இனி அதனுடைய விவரணத்தை பார்ப்போம் துல்ல நிந்தா ஸ்துதி நிந்தை ஸ்துதி இகழ்ச்சி புகழ்ச்சி இந்த ரெண்டையும் நான் சமமா கொண்டுட முடியுமா கொள்ளலாம் வேடிக்கையா ஒரு விஷயத்தை பார்ப்போமா ஒருத்தர் நம்மளை புகழறாருன்னு சொன்னால் எது கொண்டு புகழ வேண்டும் ஒன்றும் நம்மகிட்ட இருக்கிற நல்லத்தை சொல்லி புகழ வேண்டும் இல்லைன்னா இல்லாத நல்லத்தை சொல்லி புகழணும் இந்த ரெண்டு மட்டுந்தான் சாய்ஸஸே அவைலபிள் இந்த ரெண்டில் ஒன்று தான் அவர் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க இந்த ரெண்டுமே அநேகமாக நம்மகிட்ட பண்ண முடியாது ஏன்னால் எதானு இருந்தால் புகழலாம் ஒன்று இல்லவே இல்லை அப்புறம் எதை வச்சுன்னு புகழறது இல்லாததை சொல்லலாம்னா இல்லாதத்தை எம்பயரில் சொல்லி எனக்கு என்ன லாபம் இருப்போ அப்படியும் புகழ்ச்சி பிரயோஜனம் இல்லை ஆனால் இது இருக்கிறது இருக்கிறதா சொல்லலாம்னா ஒரு நாலு குணம் எங்கிட்ட இருக்கு ரெண்டு குணம் இல்லைன்னா இருக்கிற நாளையானு புகழ்ந்துட்டு போகலாம் ஒரு நல்ல குணம் இல்லை அப்ப எது கொண்டு நம்மை புகழ்வர்கள் அப்ப புகழ்ச்சினாலே பொய் சொல்றதுன்னு அர்த்தம் நாம் ஒருத்தர் புகழறோம்னு சொன்னா அநேகமா பொய் சொல்றோம் வேடிக்கையா ஒரு விஷயத்தை சொன்னார் எது ஸ்தோத்திரம் நாம கி மாமநந்தி கவையாக ஸ்தோத்திரம்னு எதை சொல்லுகிறார்கள் இல்லாததை இருக்குன்னு சொல்றதைத்தானே சொல்றார்கள் பாரிலோர் பற்றையை பச்சை பசும்பை திரிவர்கள் யாருக்கோ ஒண்ணுமில்லை படிப்பு எழுத்தில்லே ஒரு துளி கூட வீரம் கிடையாது தான தர்மம் கிடையவே கிடையாது ஆனா அவனை ரொம்ப கொண்டாடி என்னமோ கிடைச்சிட போறதுன்னு நினைச்சிருந்து ஒரு புலவன் வந்து முப்பது நாள் கொண்டாடின்தான் அவனுக்கு பொல்லாத ஒருவனை நல்லாயென்னேன் போர் முகத்தரியானை புலியே என்னேன் கல்லாத ஒருவனை கற்றா என்னேன் காடாழ்வான் ஒருவனை நாடாள்வாய் என்றேன் ஒருத்தன் காட்லேயே வாழ்ந்துட்டுருக்கான் நீதான் ராஜான்னு கொண்டாடினேன் ஒருத்தனுக்கு பள்ளிக்கூட நிழலே தெரியாது என்ன பிஹெச்டி வாங்கியிருக்கியே அப்படின்னு அவனை பார்த்து கொண்டாடினேன் அவனுக்கு போர் முகம்னா எந்த பக்கம்னே தெரியாது ஆனால் அவனை போய் எத்தனை போரை ஜெயிச்சிருக்கிற சக்கரவர்த்தியே அப்படின்னு கொண்டாடினேன் ஒரு மாதம் இப்படியே கொண்டாடினா முப்பத்தோராவது நாள் பெரிய சம்பாவனை கிடைக்க போகிறது ப்ரைஸ் மணி கிடைக்கும் அப்படின்னு நினச்சின்னு முப்பத்தோராவது நாள் போய் நின்னான் அவன் ஒன்றுமே கொடுக்கல அவனை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை போய்டுவான் அப்படின்னு அந்த அவன் தள்ளிவிட்டான் இவன் வெளியில் வந்துட்டு தன் உத்திரியத்தை கழட்டி மேலே போட்டு கூத்தாட ஆரம்பித்தானான் பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் கேட்டால் உனக்கு தான் ஒன்றுமே இல்லைன்னு விட்டான் அதுக்கு என்ன உனக்கு மகிழ்ச்சி போனட்டு அவன் பதில் திரும்பி சொன்னான் இல்லைங்கிறத இன்னும் முப்பது நாள் கழித்து சொல்லாமல் நல்ல வேலை இன்னிக்கான்னு சொன்னான் இல்லையோ அதுக்கு ஒரு மகிழ்ச்சி ரெண்டாவது அவனுக்கு இருக்கிற எதையான் நான் இருக்குன்னு சொல்லியிருந்தா எனக்கு இருக்குன்னு கொடுத்துருப்போம் அவனுக்கு இல்லாததை தானே இருக்குன்னு சொன்னேன் எனக்கும் இல்லைன்னு அவனுக்கு இருக்கிற குணத்தை இருக்குன்னு சொல்லியிருக்கணும் ஒரு குணம் அவனிடத்துல இல்லை நான் இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றாய் இப்படித்தான் நம்முடைய கொண்டாட்டங்கள் ஓடுகின்றன கொண்டாட்டும் குலம்புனவும் தமருத்தார் விழுநுதியும் வண்டார் பூங் மனையொழிய உயிருமாய்தல் கண்டாற்றேன் உலகியற்கை என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் பொருள்கை உண்டாய் செல்ல காணில் கையில பசை இருந்தது கூட எல்லாரும் சேர்ந்து நுண்ணுடுவார் காக்கா வடக்காத நமக்கு தெரியாதா வடையை காக்கா அழகுல கொத்திருந்தது கூட எல்லாம் வந்து தொந்தரவு பண்டே இருந்தது கூடா போன் வடையை தூக்கி போட்டது ஒத்துரும் கிடக்க வரல நம்ம கையில் காசு இருக்கிற வரைக்கும் உனக்கு அத்தைக்கு மாமியாருக்கு ஓர்படிக்கு நாத்தனாருக்கு அச்சனன்னு சொல்லிட்டு நாலு பேர் வருவா இது என்ன உறவுன்னு புரிஞ்சு புரிஞ்சுக்கூட முடியாது ஆனால் காசு இல்ல கூட பிறந்தவர்கள் கூட விட்டுட்டு போயிடுவார்கள் இவ்வளவுதான் வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் இதை வைத்துக்கொண்டு ஒருத்தர் கொண்டாடுறதும் இதை வைத்து கொண்டு ஒருத்தர் இகழ்வதும் இந்த கொண்டாட்டமோ இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ உடலுக்கே தவிர ஆத்மாவிடத்திலே அது தட்டாது என்னை எவன் ஒருத்தன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் இந்த ரெண்டையும் துல்லியமாக நடத்துகிறான் அர்ஜுனா துல்லிய நின்ந்தா ஸ்துதிர் மௌனி கொண்டாடுறவா கொண்டாடிட்டு போட்டோம் இகழறவர்கள் இழந்துட்டு போட்டோம் நாம எதில் ஈடுபட்டு இருக்கிறோமோ அத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் என் மெளனமாக இருக்கிறான் அவன் தேவையற்று பேசுவதில்லை நாம் வார்த்தைகளை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சு விட்டோம்னால் நம்முடைய சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் கொஞ்சம் பிரயோஜன ப பிரயத்தனப்பட்டு பார்ப்போமே நம்ம வீட்டிலயே இந்த ஒரு வாரம் நான் ரொம்ப குறைவா பேச போறேன் தேவையில்லாத பேச போறது இல்லை பகவத் விஷயத்தை மட்டும்தான் பேச போறேன் கூட் பண்ண போறேன்ல பாதி நேரம் நம்ம பேச்சு பேச்சு இருக்கோம் அதனால ஒண்ணும் லாபம் இருக்கிறது இல்லை நல்லத்துக்கு பொழுது போக்கணும்னா அப்ப மௌனத்தை கடைப்பிடிக்க வேண்டும் துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி அதுக்கு ஏதான் ஒரு அநியாயம் நடந்துருக்கே மௌனமா இருக்கணும்னு கண்ணன் சொல்ல வரல இப்போ அப்படி பண்றேன்னு அர்ஜுனன் சொல்லி ஓடி போறேன்னு தான் தடுத்து உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் கண்ணன் நான் மாட்டுக்கு மௌனமா காட்டுக்கு போடுறேனே இந்த சண்டை எனக்கு எதுக்குன்னா அது செய்ய முடியாது அர்ஜுனா உன் கடமையை நீ ஆட்சித்தான் தீர வேண்டும் எப்ப மௌனமா இருக்கணுமோ அப்ப இருப்பதற்கு தெரிந்துகொள் துல்ல நிந்தாஸ்து திருமௌனி சந்துஷ்டா என கேனச்சி எப்படி எவன் விதை விதைத்தானோ யார் நாற்று நட்டானோ அவன் தண்ணீர் போகிறான் என்ன படைத்த கடவுள் ஒரு நாளும் எனக்கு சோறு இல்லாமல் விட்டு விட மாட்டார் சந்துஷ்டஹா என கேனச்சி எது கிடைத்ததோ அது கொண்டு சந்தோஷப்படுகிறான் அப்படி இல்லாம நாம சொல்லிப்போம் ஆங்காங்கு ஓடவன் இருக்கு கார்த்தா ஏழு மணிக்கு வேலைக்கு போறேன் பதினோரு மணிக்கு வேலைக்கு வரேன் இதெல்லாம் பண்றதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை ஆனா அரசான் வயிற்றுக்காகனுவோம் அரசாண் வயிறுக்கா ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்குறா அரசாண் வயத்துக்கு ஆயிரம் ரூபா தேவை அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவை இல்லை மற்ற ஒரு லட்சம் தொண்ணூத்தி எதுக்கு டு சாட்டிஸ்ஃபை அவர் ஈகோ அதுக்குத்தான் அந்த வேலையை நாம பார்த்துருக்கோமே தவிர மற்றபடிக்கு இந்த சான் வயத்துக்கு ஷோர் போடுறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம் கோவிலில் வந்து நித்தியம் உட்காண்டினா பிரசாதம் கொடுத்துட்டு போடுவா எத்தனையோ நல்ல காரியம் கைங்களை பண்ணிட்டு போகலாம் நான் சோம்பலா இருக்கணும்னு சொல்ல வரல ஆசை அதிகம் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்ல வருகிறேன் அப்படி துல்ல நிந்தா துதிர்மோனி சந்துஷ்டஹா எனக்கு நினைச்சது கிடைத்ததை கொண்டு இன்பப்படுகிறான் அனி இந்த வீடு வாங்கினேன் இதை விட்டு அந்த வீடு வாங்கினேன் அதை விட பெரிய வீடு வாங்கினேன் சில பேர் சொல்லுவா எனக்கு இருபத்தி ரூபாய் சம்பளம் ஒண்ணுமே இல்லை கைக்கு ஐயாயிரம் தான் வருது ரொம்ப கஷ்டப்படுறேன்னு வந்து சொல்லுவா இப்படி இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பள நிலை ஒன்றும் வரலையண்ணா ரெண்டு வீடு வாங்கி இருக்கிறது கடனுக்கு இருபதனாயிரம் ரூபா போடுறது மிச்சம் ஐயாயிரம் என்ன வருதுண்ணா அதுக்கு அவர் கட்டப்படுறான்னு அர்த்தமா வீட்டை ரெண்டு வாங்கி வச்சுன்னுட்டு டைரெக்டாக டிடக்ஷனுக்கு எழுதி கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஐயாயிரத்துக்கு கட்டப்படுறேண்ணா ஏசி வாங்கி போட்டேன் அதனால டிடக்ஷன் ஆகிடுறது ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சுட்டேன்னுட்டா இது இது அணிக்கையத்தா சப்தத்துக்கு அர்த்தமே இல்லை ஆக எது கொண்டு சந்தோஷப்பட வேண்டுமோ அது கொண்டு இதை வாங்கினேன் அதை வாங்கினேன் சில பேருக்கு துளி சம்பளம் வசந்ததுன்னு உடனே லோனை கூட்டிடுவா அப்போதான் தேவையில்லாத செலவழியா இருக்கும் இன்னொரு வீடாகட்டும்னா ஓரிடம் நாம் வாழ்வதற்காக இருக்க வேண்டும் ஆங்காங்கு வீடு வச்சுருந்தா பராமரிக்கிறதுக்குள்ளேயே யாரானு துயின் போடுவா அப்புறம் அது முன்னாடி ஓடுறதுக்கும் கோர்ட்டுக்கு போறதுக்கும் தான் அடிசரியா இருக்கும் அதனாலதான் கண்ணான் அணிகேதா அதுல பற்றற்றவனாய் ஸ்திரமதி ஆத்மாவிலே உறுதியான நெஞ்சு படைத்தவனாக இருக்கிறான் அவன்தான் கர்மயோகி என்று தனக்கு ஆசையான கர்மயோகியை பத்தி சொல்லி பத்தொன்பதாவது ஸ்லோகத்தோட முடிக்கிறான் இனி இருபதாவது ஸ்லோகம் தான் இந்த அத்தியாயத்திலே கடைசி ஸ்லோகம் ராமானுஷருக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அந்த ஸ்லோகத்தை எதிர்நோக்கி இருப்போம்